ஹாய் ஆல், வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பேசிக் சாம்பார். இது நீங்கள் பேச்சுலர் சாம்பார்னு சொல்லலாம், ஏன்னா அதில் வெங்காயம் தக்காளி எந்த காயுமே போடலை. நான் லாஸ்ட் சொல்கிறேன் அது ஏன் போடலைன்னு. இந்த தக்காளி வெங்காயம் ரேட்லாம் கூடுறப்ப நீங்கள் இந்த மாதிரி சாம்பார் வச்சு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பருப்பை எடுத்துக்கோங்க, அதை நல்லா கழுவிட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க பருப்பு வேக வைக்கிறதுக்கு. அண்ட் அதில் லைட்டாக இது மஞ்சத்தூள், அப்புறம் வீட்டில் என்ன சாம்பார் பொடி இருக்கோ அந்த சாம்பார் பொடி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் உரித்து வச்சுருக்க பூண்டு 3 பல், அப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு விசில் வச்சுருங்க. 3 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வைக்க வச்சுக்கோங்க. சைட்லேயே புளி கொஞ்சம் எடுத்து தண்ணி ஊற்றி அதையும் ஊற வச்சுருங்க. இது வெந்தப்புறம் இது போடுறப்ப கரெக்டாக இருக்கும். அப்புறம் சாம்பாருக்கு போட கொத்தமல்லி, கருவேப்பிலை அதெல்லாம் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கடுத்து ஒரு பேன் எடுத்து சூடு பண்ணிவிட்டு, பேன் நல்லா சூடான அப்புறம் அதில் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றி அந்த ஆயில் இது நல்லா சூடான அப்புறம் அதில் கடுகு கொஞ்சம், அடுத்து சீரகம் கொஞ்சம், வெந்தயம் கொஞ்சம், இது 3 எப்பயும் போடுறது தான். அது கொஞ்சம் கொஞ்சம் 3 இதையும் போட்டுக்கோங்க. போட்டு அது நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. கூடவே கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க, நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதையும் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதை எல்லாத்தையும் ஃப்ரை ஆன அப்புறம் அதை அந்த வெந்த பருப்பில் போட்டுட்டு மேலே இந்த கொத்தமல்லியும் போட்டுட்டு நல்லா ஒரு கிண்டிக்கிட்டு கொஞ்சம் சூடாகட்டும். இதில் உங்களுக்கு காய் வேணும்னா நீங்கள் இதே ஸ்டெப்ஸில் இன்னொரு பேன் எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன காய் வேணுமோ, முருங்கைக்காய், கேரட், கத்திரிக்காய், வெண்டைக்காய் அதெல்லாம் நீங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு இதை வேக வைக்கிறப்பயே இதுக்குள்ளே போட்டு வேக வச்சிட்டிங்கன்னா அதுதான் காய்கறி போட்ட சாம்பார். இப்போ நம்ம எதுவும் போடல, நம்ம சும்மா பேஸ் மட்டும் பண்ணுறோம். அடுத்து புளி ஊற வச்சுருந்தோம்ல அதே எடுத்து ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கிண்டி கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கோங்க. இதே மாதிரி பருப்பு வேகிறப்போ அந்த வெங்காயம், தக்காளி, அந்த காயெல்லாம் போட்டிங்கன்னா அதுவும் இந்த நார்மல் சாம்பார் ஆயிரும். அவ்வளோதான் இதுக்கு டிஃப்ரென்ஸ். அப்புறம் பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு அதையும் கிண்டிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா சாம்பார் சூடாகிற வரைக்கும், எவ்வளோ கலவு சாம்பார் கொதிக்குதோ எவ்வளோ நேரம் கொதிக்குதோ சாம்பார் அவ்வளோ டேஸ்ட்டாக வரும் அப்படின்னு என் அம்மா சொல்லியிருக்காங்க. அதனால தான் நம்ம நல்லா இதை கொதிக்க வச்சுக்கிறோம். அண்ட் ரெடி. இப்போ சாதத்தில் சாம்பார், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச காய் சைடில் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா இதோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி பொட்டேட்டோ கூட்டு பண்ணியிருக்கேன், அதை நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் இப்படி இது மாதிரி ட்ரை பண்ணி சர்வ் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.